கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒரு மீனவர் காயமடைந்தார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, காயமடைந்திருக்கக்கூடிய மீனவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? அவர் மீது எப்போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது? தற்போது தேவப்பிரியன், அதாவது கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். அது நாகப்பட்டினம் மாவட்டம் கிச்சாங்குப்பம் மீன்பிடித்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமன் என்பதற்கு சொந்தமான விசைப்படகில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கலைச்செல்வன், தீபன்ராஜ், ஜீவா, மாறன், அரசமணி, முருகானந்தம், மோகன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 10 பேர் கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்க. இவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 5 நாட்டிற்கு மைல் தூரத்துல 1/8, அதாவது 1ஆம் தேதி நேற்று மாலை 4:30 மணி அளவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு இலங்கை படையினர் இவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக மேற்படி படையில் இருந்தவர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுறாங்க. இதுல இடது பக்க தலையில் காயப்பட்ட கலைச்செல்வனை உடைந்த மீனவர்கள் கிச்சங்குப்பம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து அங்கிருந்து ஆட்டம் மூலம் என்ன செய்யறாங்கன்னாக்க நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இதுல கலைச்செல்வனுக்கு எதிர்ப்பு இடதுபட்ட தோள்பட்டியில் அதிகமா காயமடைந்ததுனால இப்போ சிகிச்சை பெற்று வராரு. மேலும் இது தொடர்பு அந்த உள்ள மீன்வளத்துறையில் இப்போ விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த காலம் உள்நாய அனுமதிக்கப்பட்ட கலைச்செல்வன் தற்போது சிகிச்சையில் இருந்து வராரு. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா. சென்னை அரும்பாக்கத்தில் 93 ஆக்கிரமிப்பு